ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாட்டில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பாங்க் ஒரு வியக்கத்தக்க கண்டுபிடிப்பு காரணமாக இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ கீழ் வந்துள்ளது சுமார் ஆயிரம் கணக்குகள் ஒரே நிரந்தர கணக்கு எண்ணுடன் பாங் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது இது வங்கியின் கவனமான நடைமுறைகள் குறித்து தீவிர கவலைகளை எழுப்புகிறது வழக்கமான ஆய்வின் போது இந்த வெளிப்படையான முரண்பாடு கண்டறியப்பட்டதால் ரிசர்வ் வங்கியின் அதிகாரிகள் திகைத்து போனார்கள் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்ததும் ஒரே பான் எண்ணுடன் இவ்வளவு பெரிய கணக்குகளை எவ்வாறு தொடர்புபடுத்த முடியும் என்பதை விசாரிக்க மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்தது பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியில் ஒரே பான் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான கணக்குகள் நிதி ஒழுங்குமுறை வட்டங்களில் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியதாக ரிசர்வ் வங்கியின் வட்டாரங்கள் தெரிவித்தன சமீபத்திய ஆண்டுகளில் வேகமாக இழுவை பெற்று வருகிறது பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி இந்தியாவின் முன்னணி டிஜிட்டல் பேமெண்ட் தீர்வுகளில் ஒன்றாக உருவெடுத்து மகத்தான பயனர் தளத்தை குவித்துள்ளது பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியில் சரிபார்ப்பு செயல்பாட்டில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி சில மோசமான நபர்களால் ஒரே மாதிரியான அல்லது போலியான பான் எண்களைக் கொண்டு ஏராளமான கணக்குகளை உருவாக்க முடிந்தது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த வெளிப்பாடு பணமோசடி பற்றிய கவலைகளை எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் வங்கியின் வலிமை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளில் சாத்தியமான குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த கண்டுபிடிப்புகள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் வாடிக்கையாளர் ஆன்போர்டிங் நடைமுறைகளின் நம்பகத்தன்மையை ஆர்பிஐ கேள்விக்குள்ளாக்கியுள்ளது ரிசர்வ் வங்கியின் செய்தி தொடர்பாளர் வங்கிகளின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கு உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்வது கேஒய்சி கடுமையான விதிமுறைகளை கடைப்பிடிப்பது மிக முக்கியமானது என்று வலியுறுத்தினார் இதன் விளைவாக ஒழுங்குமுறை அமைப்பு பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் செயல்பாடுகள் பற்றிய முழுமையான விசாரணையைத் தொடங்கியுள்ளது இது சாத்தியமான நிதி முறைகேடுகளின் அளவை புரிந்து நோக்கத்தில் உள்ளது விசாரணைக்கு பதிலளிக்கும் விதமாக பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி விரைவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது இது ஒழுங்குமுறை இணக்கத்தின் மிக உயர்ந்த தரங்களுக்கு தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறது கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இறுக்கமான கேவாய்சி சரிபார்ப்புகள் மற்றும் அதன் நிதி அமைப்புகள் பாதுகாப்பாகவும் ஊடுருவ முடியாததாகவும் இருப்பதை உறுதி செய்ய புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதை அவர்கள் எடுத்துக்காட்டினர் இந்தியாவின் நிதித்துறையின் புனிதத்தை நிலைநிறுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை பொதுமக்களுக்கு ரிசர்வ் வங்கி உறுதியளித்துள்ளது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் நாட்டில் டிஜிட்டல் வங்கியின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆர்பிஐ கடந்த காலங்களில் கேவாய்சி சி இணங்குவதில் உள்ள தவறுகளுக்கு அபராதங்களை விதித்துள்ளது இதுபோன்ற விஷயங்களில் அதன் பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை நிலைப்பாட்டை வலுப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் நிதி நிறுவனங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனையின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது தனிப்பட்ட மற்றும் நிதி தரவை தவறாக பயன்படுத்துவதையோ அல்லது மீறுவதையோ தடுக்க தனிநபர்களின் பாதுகாப்பையும் வங்கி அமைப்பின் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்ய ஒவ்வொரு மட்டத்திலும் விழிப்புணர்ச்சி அவசியம் ஒரேபான் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆயிரம் கணக்குகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கி தனது விசாரணையை தொடர்வதால் இந்திய பொது மக்கள் மூச்சு திணறலுடன் ஒழுங்குமுறை அமைப்பின் நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் நிதி நிலப்பரப்பை பாதுகாப்பதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர்